அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. அன்புள்ள சகோதரர்களே, தினமும் ஒரு செய்திகளையும் குர்ஆனுடைய வசனங்களையும் ஹதீஸுகளையும் பார்க்க வேண்டும் என்பதற்காக ஒதுக்கப்பட்ட இந்த நேரத்திலே இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய செய்திகளும் சிந்தனையும் என்ற தலைப்பின் கீழ் இன்றைக்கு சமூகத்திலே நடந்த மிக முக்கியமான ஒரு செய்தியை நாம் பார்க்க இருக்கிறோம். ஒரு 2-3 நாட்களாக இஸ்லாமியர்களை வம்புக்கு இழுக்கும் விதத்திலேயும் இந்தியாவிலே மத கலவரத்தை தூண்டுவதற்காக செய்யக்கூடிய வேலைகளை சங் பரிவார கும்பல் செய்து வருவதை நாம் பார்க்க முடிகிறது. அதில் இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் பகுதிகளில் ஒரு 1000 குடும்பத்தார்கள் வந்து இஸ்லாத்தை தழுவிருக்கிறார்கள் என்ற ஒரு விஷயத்தை போட்டு விட்டுருக்கிறாங்க. சோழிய வேளாளர் சமுதாயம் திருவூர் மாவட்டம் அப்படின்னு சொல்லி போட்டு, அதில் வந்து முன்னிலை யாசர் அராபத், 4/16/3/2019 காலை 10 மணிக்கு சோழிய வேளாளர் சமுதாயத்தை சார்ந்த 1000-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் புனித மார்க்கமான இஸ்லாம் மார்க்கம் தழுவும் நிகழ்வு, தௌஹீத் ஜமாத் அப்படி கொடிக்கால் பாளையம் மசூதி தெரு இப்படின்னு சொல்லி ஒரு போஸ்டர் அணிஞ்சிருக்கிறாங்க. இது மாதிரியான ஒரு வடிவத்தில் போட்டு விட்டுருக்குறாங்க. கீழே அதுக்கு ஒரு ஸ்லைடு வேற, பல்லர்களுக்கு வேளாளர் என்ற எங்கள் இன பெயரை தாரை வார்க்கும் பாஜக மற்றும் அதிமுகவை கண்டித்து இஸ்லாம் மார்க்கம் தழுவுகிறோம் அப்படின்னு ஒன்று. பாஜகவையும் அதிமுகவையும் கண்டிக்காங்களாம், யார் இந்த வேளாளர்கள் வந்து கண்டிக்கிறாங்களாம் அப்படின்னு ஒன்று போட்டு விட்டுருக்குறாங்க. ஒன்று அதுக்கு ஒரு நாளுக்கு முன்னால் மேலே இதே மாதிரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கோவை 14/3/2019 இடம் வந்து ஆத்தார் ஜமாத்து மஸ்ஜிது ஒப்பனக்கார வீதி. இந்த ஆத்தார் ஜமாத்துங்கிறது சுன்னத்து ஜமாத் பள்ளிவாசல், சரியா? அதுக்கு கீழே பாருங்கள் கோவை மாவட்டம் அப்படின்னு போட்டுட்டு அரபு எழுத்துக்கள்லாம் போட்டுட்டு கீழே கொங்கு வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்த 1000 குடும்பங்கள் இஸ்லாம் மார்க்கம் தழுவும் நிகழ்ச்சி. அதே கீழே வேடு, பல்லர்களுக்கு வேளாளர் என்ற எங்கள் இனப்பெயரை கொடுக்கும் பாஜக மற்றும் அதிமுகவை கண்டித்து ஒருமனதாக மதம் மாறுகிறோம், முன்னிலை காதர் மொய்தீன், கீழே வந்து கொங்கு வேளாளர் சமுதாயம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. மேலே தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத், கீழே இடம் வந்து என்னவா சுன்னத் ஜமாத்தினுடைய மர்க்கசாம். அது ஒன்று, நம்ம சுன்னத் ஜமாத்து மர்க்கஸில் போய் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்து அப்படின்னு சொல்லி போட்டு, கோயம்புத்தூரில் கேட்டாலும் இப்படி ஒன்று கிடையவே கிடையாது, அங்கே திருவாரூரில் கேட்டிங்கன்னா இப்படி ஒன்று கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது என்ன வேலைன்னு சொன்னால், இது ஒரு பெரிய ஆச்சரியப்படுற வேலைலாம் கிடையாது. இந்த பாஜக சங் பரிவார கும்பல் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த தேர்தல் நேரத்தில் இந்தியாவில் எப்படியாவது மத கலவரத்தை ஏற்படுத்தணும், முஸ்லீம்களுக்கும் இந்துக்களுக்கும் மத்தியில் பிரிவினையை ஏற்படுத்தணும், அதன் மூலியமாக ஆதாயம் பெறணும் என்பதற்காக செய்யக்கூடிய வேலை என்பதை நாம் சொல்லலை. ஆல்ரெடி என்ன செஞ்சிட்டான்னு சொன்னால், அமெரிக்காவுடைய சிஐஏன்னு சொல்லக்கூடிய அமெரிக்க தேசிய புலனாய்வு இயக்குனர் டான் கோட்ஸுங்கிறவர் அவர் ஒரு அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்கிறார். இந்தியாவில் நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் வன்முறை மூலம் வாய்ப்பு உள்ளதாக அமெரிக்க உளவுத்துறை கூறியுள்ளது. உளவுத்துறைக்கான அந்நாட்டு நாடாளுமன்ற தேர்வுக்குழுவிடம் சிஐஏ இயக்குநர் டான் கோட்டஸ் தாக்கல் செய்த அறிக்கையில், நடப்பு ஆண்டில் உலகின் பல நாடுகளில் மோதல் மூலம் சூழல் உள்ளது குறித்து விவரிக்கப்பட்டுள்ளது. இதில் இந்தியாவில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறும் சூழலில் மத ரீதியிலான மோதல் ஏற்பட வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது. ஆளும் பாஜகவுக்கு ஆதரவான இந்து அமைப்புகள் மோதலை தூண்டக்கூடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. North Korea seeks to mitigate the effects of the US-led pressure camp. இந்தியாவுல உள்ள புலன் விசாரணை பண்ணி அவன் வேர்ல்டு லெவல்ல புலன் விசாரணை பண்ணுவாங்க. அவன் இந்தியாவுல உள்ள நிலவரங்களை புலன் விசாரணை பண்ணி இந்த வரக்கூடிய மே மாசத்தோடு பாஜக அரசாங்கம் இந்தியாவில் முழுமை பெறுகிறது, புதிய தேர்தல் வந்து நடைமுறை வருவதனால
இந்தியாவில் வந்து குறிப்பாக சிறுபான்மை இனத்தவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு எதிராக முஸ்லிம்களுக்கு எதிராக மிகப்பெரிய கலவரத்தை ஏற்படுத்துவதற்கு பாஜகவுடைய ஆதரவாளர்கள் காவி சிந்தனை உடையவர்கள் இதை செய்வதற்கு தயாராக இருக்கிறாங்கன்னு சொல்லி ஆய்வறிக்கையை வெளியிட்டு அது நியூஸ் பத்திரிகையிலலாம் மீடியாக்கள்லாம் அது வந்த பிறகுதான் புல்வாமா தாக்குதல் நடந்திருக்கு. அவன் சொல்லி ஒரு வாரம் கூட ஆகலை, புல்வாமா தாக்குதல் நடக்குது. புல்வாமா தாக்குதல் நடக்கும்போது அதை வந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அரசியல்வாதிகள் காங்கிரஸ்காரெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து தாக்குதல் வந்து திட்டமிட்ட தாக்குதலாக இருக்கிறது, இது வந்து ஏதோ அரசியலுக்காக செஞ்சப்பட்ட தாக்குதலாக இருக்குதுன்னு காங்கிரஸ்காரன் சொல்கிறான். காங்கிரஸ்காரனுக்கு மோடி என்ன தெரியுமா பதில் சொல்கிறாரு, இதை அரசியலாக ஆக்காதீர்கள், ஆதாரம் கேட்குறான் காங்கிரஸ்காரன், 350 பேரை நீங்கள் கொண்டுட்டீங்கிறீங்க எதிரிகளை, அதுக்கு ஆதாரம் கேட்டால் இதோ ஆதாரம் கேட்கிறார்கள் அப்படிங்கிறாங்க. அவர் ஆதாரம் கேட்காமல் என்ன செய்வான், இதில் ஆதாரம் கேட்கக்கூடாது, நம்ம நாட்டினுடைய வீரர்களுடைய நன்மதிப்பை வந்து தவறாக மதிப்பிடுகிறார்கள் காங்கிரஸ்காரர்கள் அப்படின்னு பிரச்சாரம் பண்ணுறார்கள். அவன் கேட்டது ஆதாரத்தை 300 பேரை கொண்டுட்டேங்கிற, அவன் சொல்கிறான் பாகிஸ்தானுக்காரன் சொல்கிறான் 15 மரங்கள் தான் விழுந்திருக்குது யாரும் சாவலைன்னு அவன் சொல்கிறான், நம் நாட்டு வீரர் தான் அங்கே போய் பிடித்து வைக்கக்கூடிய நிலை தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஆதாரம் கேட்டால் நீ ஆதாரத்தை சமர்ப்பிக்கணுமா இல்லையா, அப்போ ஆதாரத்தை சமர்ப்பிக்காமல் மோடி வந்து என்ன செய்கிறாரு, இது அப்படி தேசப்பற்று மாதிரி இது ஒரு வேலையே செய்கிறாங்க. அதே மாதிரி பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டாங்கன்னு வைங்க, எந்த பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டாலும் சரி அவங்களுக்கு வைக்கக்கூடிய பேர் என்ன தெரியுமில்ல, இவங்க உலகத்திலேயே பெரிய இந்தியாவிலேயே பெரிய தேசப்பற்றாளர்கள் பாஜகக்காரங்க தான், மற்ற இந்தியாவில் உள்ள முஸ்லீம்களுக்கு இந்திய பற்று கிடையாது, இந்தியாவில் உள்ள காங்கிரஸ்காரனுக்கு தேசப்பற்று கிடையாது, இந்தியாவில் உள்ள கம்யூனிஸ்ட்காரனுக்கு தேசப்பற்று கிடையாது, இந்தியாவில் உள்ள மற்ற எத்தனையோ கட்சிக்காரர்கள் இருக்காங்களே, எத்தையோ மதத்தவர்கள் இருக்கிறாங்களே, சீக்கியர்கள் அவங்க இவங்கன்னு நிறைய பேர் இருக்கிறாங்களே, அவங்களுக்கெல்லாம் இப்போ தேசப்பற்று கிடையாது, பாஜகக்காரனுக்கு மட்டும்தான் தேசப்பட்டு இருக்கிறது, பாரத் மாதாக்கு ஜெயின்னு சொல்லிட்டா தேசப்பட்டு, அது தண்ணி அடிச்சுட்டு சொன்னாலும் ஓகே, தண்ணியை அடிச்சுக்கிட்டே பாரத் மாதாக்கு ஜெயின்னு சொன்னாலும் அது ஓகே தான். அப்போ பத்திரிகையாளர்கள் வந்து கேட்குறான், என்ன கேட்குறான் கேள்வி, பாஜக உள்ள ஹெச் ராஜாவட்ட கேட்கும் போது நீ ஆண்டி இந்தியன், நீ இந்தியாவுக்கு எதிரானவன், கேள்வி கேட்டால் இந்தியாவுக்கு எதிரானவனா, இப்போ ஒரு அமைச்சர்கிட்ட கேட்குறாங்க அந்த பாதுகாப்பு துறையில் உள்ள ஒரு அமைச்சர்கிட்ட கேட்கும் போது அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா, இதை நீ சிங்கப்பூர்லேருந்து அந்த கேள்வியை கேட்க முடியுமா அப்படின்னு சொல்லி அந்த சாமானிய மனிதர்கள் கூட கேள்வி கேட்டால் ஆண்டி இந்தியன் மாதிரி கொண்டு போகக்கூடிய ஒரு நிலையை என்ன செய்கிறாங்க இந்த பாஜகக்காரர்கள், தேசப்பற்றை வந்து குத்தகைக்கு எடுத்திருக்கக்கூடிய பாஜகக்காரங்க இதை செய்கிறாங்க. இப்போ இது என்னன்னு சொன்னால் இந்த கொங்கு வேளாளர்கள்னு சொல்லிட்டு அவர்கள் இஸ்லாத்தை தழுவுனதாக ஒரு செய்தி பரப்புகிறாங்கல்ல, அப்படி உண்மையான தகவலான உண்மையான தகவல் கிடையாது, அவர்களை தூண்டுறது அவங்கள்ட்ட போய் பிரச்சாரத்துக்கு, உங்களுக்கு பிரச்சாரத்துக்கு வந்து நேரடியாக எந்த பிரச்சாரமும் பண்ண மாட்டாங்க. இந்த பாஜகவை பொறுத்த வரைக்கும் இவர்களாக உருவாக்கி ஒரு தீமையை விளைவிப்பாங்க. இப்போ தென்காசியில் வந்து தேரை எரிச்சு விட்டாங்க, தென்காசியில் ஒரு தேர் இருந்துச்சு, தேர் வந்து பழைய தேர் புது தேங்கர் வாங்கணும்னு அங்கே மசூலா பண்ணியிருக்காங்க, ஆலோசனை பண்ணியிருக்கிறாங்க, புது தேர் வாங்குறதா இருந்தால் பழைய தேரை கொண்டு போய் எங்கேயாச்சும் கொண்டு போய் ஒதுக்கி வைக்க வேண்டியதானே, தேரை எரிச்சு விட்டு இஸ்லாமியர்கள் எரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பரபரப்பை ஏற்படுத்திட்டாங்க. லாஸ்ட்ல பார்த்தா அது இஸ்லாமியர் இருக்கல, அங்கே உள்ள சங் பரிவார கும்பல் தான் எரித்ததுன்னு அங்கே உள்ளவர்கள் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுமாரி காந்தியை சொல்றான், காந்தியை வந்து கோட்சேன்னு பச்சை குத்திட்டு சுட்டுட்டு 2000 பேரை இந்தியா முழுவதும் ஏராளமான கலவரங்கள் ஏற்படுது. லாஸ்ட்ல பார்த்தா அது சுட்டது யாரு, கோட்சே ஆர்எஸ்எஸ் சேர்ந்த கோட்சே தான் சுட்டார் என்ற தகவல் வருது. அப்போ இது மாதிரி வந்து ஒரு பொய்யை வந்து இவர்களாக புனைகிறது, 1000 பேருக்கு இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க, உங்கள் சமுதாய மக்களை நீங்கள் கொங்கு வேளாளர்களை கண்டுபிடிச்சிக்காங்க, அவரை பண்ணி இது பண்ணிக்காங்க, அந்த சமுதாயத்தை நீங்கள் கட்டி காத்துக்காங்க என்ற ஒரு தன்மையில் போய் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு, இவங்களுக்கு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு இல்லை இல்லை, ஏன்னா இஸ்லாமியர்கள் வந்து வெள்ளணி வாரத்தில் சென்னையில் வெள்ளணி வாரத்தில் டாப்பில் அடிச்சுட்டு போயிட்டாங்க, நீ ஒரு நன்மை கூட உன்னால் செய்ய முடியல, ஏதாவது ஒரு நன்மையாக செஞ்சு முடிஞ்சுதா, ஒரு நன்மை கூட செய்ய முடியல, அங்கே கேரளாவில் வெள்ள நிவாரணத்துலேயும் முஸ்லீம்களை தான் செய்கிறாங்க, இங்கே கஜா புயல்னாலும் முஸ்லீம்களை தான் செய்கிறாங்க, உன்ட்ட வந்து பாயிண்ட் இல்லை, என்ன தேர்தலில் பிரச்சாரம் செய்வதற்கு பாயிண்ட் இல்லாதனால இவன் பாஜகக்காரன் என்ன செய்கிறான்னா திட்டமிட்டு பாயிண்ட்களை உருவாக்குறான். என்ன உருவாக்குறான், முஸ்லீம்கள் வந்து தேச துரதி, முஸ்லீம்கள் வந்து மதம் மாற்றுறாங்க, முஸ்லீம்கள் வந்து அதை பண்ணுறாங்க இதை பண்ணுறாங்கன்னு சொல்லி
அது மாதிரியான பாயிண்டுகளை உருவாக்குவதற்கு ஏற்பாடு செய்தது தானே தவிர உண்மை அது கிடையாது. அதே மாதிரி பாருங்க, கல்கத்தா என்ற ஒரு பகுதியில் வந்து ஃபுல்லாக பாஜகக்காரன் வந்து ஐஎஸ்ஐஎஸ்ல சேருங்கன்னு சொல்லி ஃபுல்லாக பேனர் ஓட்டுறான், மரத்துலலாம் போய் அடிச்சு வைக்கிறாங்க, அதை எடுத்து பார்க்குறாங்க. என்னடா இது, யார் ஐஎஸ்ஐஎஸ்ல சேர சொல்லி பார்த்துக்கன்னு சொன்னால் அங்கே உள்ள பாஜகக்காரன் தான் அதை செஞ்சுருக்கிறான். என்ன பண்ணுறாங்க, ஐஎஸ்ஐஎஸ்ல சேர்றதுக்கு யாரை நீ விளம்பரம் பண்ணுற, அப்போ முஸ்லீம்கள் வந்து ஐஎஸ்ஐஎஸ்ல சேர்றதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணுறாங்கன்னு சொல்லி அந்த ஒரு செய்தியை பார்க்குறோம். சமீபத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாகிஸ்தான் கொடியை வந்து ஆந்திராவில் குடியரசு தினத்திலேயோ இல்லை சுதந்திர தினத்திலையோ ஒரு ஏதோ ஒரு தினத்தில் வந்து என்ன செஞ்சிட்டானுங்க, ஏற்றி விட்டானுங்க, பாகிஸ்தான் கொடியை ஏற்றிட்டானுங்க அப்படின்னு பாபான்னு பரபரப்பாக்கி பெரிய கலவரத்தை ஏற்படுத்த பார்த்தானுங்க. லாஸ்ட்டில் பார்த்தா பாகிஸ்தான் கொடியை இவன் ஏற்றுறான். எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் பாருங்கள், இந்திய நாட்டில் இருந்துக்கிட்டு பாகிஸ்தான் கூடிய கொடியை நீ ஏற்றுறிய, எவ்வளோ பெரிய நீ எவ்வளோ பெரிய ஒரு தவறான ஒரு விலையை நீ செய்கிற. அப்போ பாகிஸ்தான் கொடியை ஏற்றிட்டு பாருங்கள், பாகிஸ்தான் கூடிய முஸ்லீம்கள் ஏற்றிட்டாங்கன்னு இப்போ கலவரத்தை ஏற்படுத்த பார்த்தான். அவன் என்னமோ கொஞ்சம் அறிவாளியால் போலீஸ் அதிகாரிகள்லாம் இருந்து அதை கண்டுபிடிச்சவரை பார்த்தா அது அங்கே உள்ள ஆர்எஸ்எஸ்ஐ சார்ந்த சங் பரிவாரை சார்ந்தவர்கள் தான் என்று கண்டுபிடித்த ஒரு நிலையை பார்க்க முடிகிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் தான் வீட்டிலேயே குண்டு வச்சுக்கிட்டு குண்டு வெடிச்சுட்டே அப்படிம்பானுங்க. நிறைய நீங்கள் குண்டு வெடிப்புன்னு நீங்கள் போய் இணையதளத்தில் தேடுறீங்கன்னா குண்டு வெடிப்பு பாஜகன்னு போட்டு பாருங்கள், அப்படி நூற்றுக்கணக்கான இது வரும். என்ன, தன் வீட்டில் தானே குண்டு வைக்கிறது, பாஜக பிரமுகர் வீட்டில் வந்து குண்டு வச்சு தகர்த்தார்கள்ங்கிறது பார்த்தேன்னு சொன்னால் அப்புறம் விசாரணை பண்ணி புலன் விசாரணையும் பண்ணி பண்ண பிறகு இவன் குண்டு வச்சுட்டு இவன் ஊரை விட்டு ஓடி போயிடுறது. இப்படி ஏராளம் தமிழகத்தில் நடந்திருக்கிறது. அப்போ முழுக்க முழுக்க இவர்களுடைய வேலை என்னன்னு சொன்னால், அதே மாதிரி பாருங்களேன், கொல்கத்தாவில் வந்து டம்டம் விமான நிலையத்துக்கு பக்கத்தில் அங்கே வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, சுதந்திர தினம் அன்றைக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னகிட்டி அவன் பாஜகவுடைய வீட்டில் வந்து குண்டு வெடிக்குது. என்னடா குண்டு வெடிக்குதுன்னு பார்த்தா அங்கே வச்சு குண்டு தயாரிச்சிருக்கிறானுங்க. எதுக்கு, சுதந்திர தினத்தை சீர்குலைக்கணுங்கிறதுக்காக வேண்டி அவன் குண்டு தயாரிச்சு. நீ என்ன பாஜக உள்ள நீ வந்து பாரத் மாதாவை வந்து வணங்கணுங்கிற, பாரத் மாதாவுக்கு நீ விழா நடத்தக்கூடிய அன்னைக்கு வந்து குண்டு வைக்கிறேன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய கயமத்தனம் பாருங்க. அந்த வேலையை செய்யக்கூடிய நிலையை பார்க்குறோம். அப்போ உண்மையில் பார்த்தால் இந்த பாஜக அந்த சங் பரிவார கும்பல் வந்து சொன்னால் தனக்கு தானே எதையாவது ஏற்பாடு செய்து அதை பிற சமுதாயத்து மீளே போடுவதை இவருடைய வழக்கம். அந்த மாதிரியாகத்தான் இப்போ 1000 பேர் வந்து இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்கங்கிறாங்கல்ல, இது உண்மை சம்பவமா? 1000 பேர் வந்தாங்களா? நீ 1000 பேர் வந்தால் பரபரப்பாகிரும் அப்படின்னு நினைக்கிறது வட மாநிலமா முட்டா பயல்களா? வட மாநிலத்தில் நீ சொன்னால் ஏன் நம்புவானுங்க? ஏன் வட மாநிலத்தில் உள்ளவர்கள் சிந்தனையில் வந்து இந்த மாதிரியாக அறிவுபூர்வமாக சிந்தித்து எடுக்கக்கூடிய அளவில் இங்கே இங்கே மாதிரி அங்கே இல்லை. ஏதாச்சும் ஒன்று பற்ற வச்சா போதும் பெரிய கலவரம் ஏற்பட்டுரும். நீ இங்கே வந்து அது மாதிரி பற்ற வைக்கலான்னு பார்த்தா அவன் உடனே நோண்டி நொங்க எடுத்துருவான், அங்கே போய் பார்த்துருவான் எங்கே இருக்குது எந்த ஊர் என்ன அப்படி வந்தாங்களா அப்படின்னு சொன்னால் அப்படி ஒன்றும் வரலை. சரி வந்தாலும் கூட அந்த மாதிரி வந்தாங்களான்னு வரலை, ஆனால் வராமல் இருப்பதற்கு நீ தடுக்கிற முடிய முறையா இது? அதை நீ சிந்திச்சு பார்க்கணுமா இல்லையா? உன் சமுதாயத்தில் ஏற்ற தாழ்வுகளை நீ அகட்டி அனைவருக்கும் சம வணங்கும் முறைகளை நீ ஏற்படுத்தி கொடுத்தால் ஆலயங்களில் எல்லாரும் வந்து வழிபடலாம், எல்லாரும் வேதம் ஓதலாம் நீ சொல்லிப்பாரு வருவாங்களா? அங்கே நீ சம உரிமையை நீ கொடுத்தியா? தலித் என்றும் உயர்ந்தவன் என்றும் தாழ்ந்தவன் என்றும் தலையில் பிறந்தான் காலில் பிறந்தான் வயிற்றில் பிறந்தான் எதுலேயும் பிறக்கலை என்ற ஒரு இதை ஒரு உயர் ஜாதி தாழ்ந்த ஜாதின்னு வச்சிருக்கிறிய, இதனால தான் வரான் இங்கே உள்ள. அது மட்டும் இல்லை, இஸ்லாத்தில் உள்ள ஏராளமான பகுத்தறிவு சிந்தனையை வைத்து தான் வரானே தவிர சிந்தித்து வரக்கூடியவன் நீ தடுக்க முடியாது. அப்போ சிந்தித்து வரக்கூடியவர்கள் வந்தால் ஒன்றும் செய்ய முடியாது. நீ வந்து என்ன செய்கிற, அப்படி 1000 பேர் வந்துட்டாங்க கலவரத்தை ஏற்படுத்துகின்ற அந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கலை. அதே நேரத்தில் ஒரு நேரத்தில் மீனாட்சிபுரம்ங்கிற பகுதியில் வந்து ஒரு கூட்டமாக ஒரு பெரிய ஊரே வந்தாங்க இஸ்லாத்துக்கு வந்தாங்க. ஏன்னா அந்த மக்களை போட்டு படாத பாடுபடுத்தினாங்க எம்ஜிஆர் பீரியடில். மீனாட்சிபுரம் நெல்லை மீனாட்சிபுரத்துலேருந்து ஒரு கூட்டமாக ஒரு ஊரே வந்துச்சு. அந்த மக்கள்கிட்ட போய் வந்த பிறகு அவங்க எவ்வளோ கோரிக்கை வைக்கிறாங்க அப்படிலாம் ஏற்றுக்கல. வந்த பிறகு எம்ஜிஆர் நான் உங்களுக்கு மாடு கறவை மாடு தரேன், ஆளுக்கு ரெண்டு ரெண்டு மாடு தரேன், நீங்கள் திரும்ப வந்து தாய்மாத்துக்கு திரும்புங்க அப்படி திரும்புங்க இப்படி திரும்புங்கன்னு பிரச்சாரம் பண்ணால் கூட
நாங்கள் வரமாட்டோம்ல, நாங்கள் எந்த நிர்பந்தத்துக்கும் போகலை, யார் எங்களை வந்து ஆசை காட்டி நாங்கள் அதனால் போகலை என்று அவங்க சொன்ன ஒரு சம்பவம். இன்றைக்கும் திருமாவளவன் அவர்கள் வந்து அவர் பிஹெச்டி படிப்பு முடிப்பதற்காக அதற்கு உண்டான ஒரு ஆய்வை வந்து அவர் அந்த இடத்துல போய் ஆய்வு பண்ணி அவர் அந்த ஆய்வறிக்கையை சமர்ப்பிக்கிறாரு. அந்த மக்கள் வந்து மதமாற்றம் செய்வதற்கு ஆசை வார்த்தை கிடையாது, மிரட்டல் கிடையாது, அவர்கள் அங்கு உள்ள கொடுமையினால்தான் மதம் மாறினார்கள், இன்றைக்கு சமூக அந்தஸ்தோட சிறப்பான முறையில் இருக்கிறாங்கன்னு சொல்லி தொல் திருமாவளவன் வந்து அந்த பிஹெச்டி படிப்பை முடிப்பதற்கு உண்டான ஆய்வை கொடுத்த உடனே அதற்காக அவருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்த ஒரு நிலையை நம்ம பார்க்கிறோம். அப்போ உண்மை என்ன, இஸ்லாத்தின் மேலே நீ வந்து வேற மாதிரி நீ சொன்னன்னு சொன்னால் அது எடுபடாது, இந்தியா நாங்கள் விட மாட்டோம், நாங்கள் எல்லா பகுதிகளிலையும் உங்களுடைய அந்த முகத்திரையை வந்து தெளிவாக கொண்டு போய் சேர்ப்போம், இஸ்லாம் மார்க்கம் வந்து யாரையும் மிரட்டாது, உருட்டாது, யாருக்கும் மனம் கொடுக்காது, விரும்பி வந்தால் வந்துக்கலாம், லக்கும் தீனுக்கும் அழியதீன், உங்கள் மார்க்கம் உங்களுக்கு எங்கள் மார்க்கம் எங்களுக்கு. அதனால் தேர்தலை வைத்து ஆதாயம் பெறுவதற்கு பாஜக முயற்சி செய்தால் அந்த முயற்சி முற்றிலுமாக முறையடிக்கப்படும் என்ற ஒரு செய்தியை இன்றைக்கு ஒரு சிந்தனையாக நம்ம சொல்லிக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ்